வணக்கம். இந்த வீடியோவில் டிசம்பர் 2ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபினான்ஷியல் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த நிஃப்டி 50 இந்த சேனலுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த வீக் வந்து இந்த சேனல் விட்டு வெளியே வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டு ஒரு நெகட்டிவான ஒரு வீக்காக வந்து இந்த வீக் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஒரு மேக் ஆர் பிரேக் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலும் கிடையாது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலும் வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50 ஒரு சப்போர்ட் லெவலுக்கும் வந்து மூவ் ஆகலாம், அல்லது வந்து ஒரு இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும் வந்து மூவ் ஆகலாம். ஸோ 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 ஸோ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் அல்லது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,800 இந்த ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடத்துல சின்னதாக ஒரு கேப் இருக்குது. இது என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு டவுன் சைடுக்கு வந்து ஒரு மூவ் வந்து இருக்குது. அது எதனால் சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கே இந்த 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அல்லது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 24,500 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 24,500 டச் பண்ணும்போது பயங்கர செல்லிங் நடக்குது. இந்த இடத்துலையும் நடக்குது, இந்த இடத்துலையும் நடக்குது, இந்த இடத்துலையும் நடக்குது, இந்த இடத்துலையும் நடக்குது. ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அப்படிங்கிறது வந்து ஒரு 24,500 ஒரு 50 பாயிண்ட் முன்ன பின்ன வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 23,800 50 பாயிண்ட் வந்து முன்ன பின்ன வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 எக்ஸாக்டாக வந்து சப்போர்ட்லேயும் கிடையாது, ரெசிஸ்டன்ஸ்லேயும் வந்து கிடையாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த 1 ஹவர் சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் வந்து போயிட்டு இருந்தது இல்லையா. தொடர்ந்து ஒரு 3 நாள் வந்து ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தது. ஃபைனலாக நமக்கு வியாழக்கிழமை இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன், கொடூரமான ஒரு பிரேக் டவுன் அடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளிக்கிழமை புல் பேக்காக வந்து போயிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் இருக்கிற ஒரு டிமாண்ட் ஜோன், இது 15 மினிட்ஸில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன். இந்த ஜோனை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ ஃபர்தராக அகெயின் இந்த ப்ரைஸ் வந்து ஒரு புல் பேக்காக இங்கே வந்து போயிருக்கு. அகெயின் 1 ஹவர் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல், இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல், இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல், இந்த இடத்துலையும் ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் டவுன் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் வந்து ஒரு 4 மணி நேரமாக இது வந்து ரீடெஸ்ட்டுக்காக தான் வந்து போயிட்டுருக்கு. ஃபர்தராக வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு எந்த விதமான ஒரு ஐடியாவும் இல்லாமல் விருப்பமும் இல்லாமல் க்ளோசிங் வந்து முடிச்சு விட்ருக்காங்க. 4 மணி நேரமே வந்து இதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போ ஒரு மோஸ்ட் ப்ராபபிளி இதை மட்டுமே இந்த கேண்டல்ஸை மட்டுமே வந்து பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க திங்கக்கிழமை ஒரே அடி நம்மளுக்கு வந்து ஒரு 23,800 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்து நமக்கு வந்து வருது. ஏன்னா இப்போ சடனாக வந்து மார்க்கெட் ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறது வந்து இனிமேல் வந்து கிடையாது, மந்த்லி எக்ஸ்பைரி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து போகுது. அப்போ வீக்லி எக்ஸ்பைரிக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி தான். அப்போ ஒரு வயலண்ட் மூவ் வந்து தாராளமாக வந்து வீக்லிஸில் வந்து எதிர்பார்க்கலாம். அது வந்து எக்ஸ்பீரி அன்றைக்கி தான் வந்து கிடைக்கும் அப்படின்ற எந்த விதமான ஒரு சுச்சுவேஷன் வந்து கிடையாது. அதனால் வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஆனால் இதுவே வந்து ஃபைனல் வந்து கிடையாது, இது பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவலில் வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அது இல்லாமல் 4 கன்சிக்யூட்டிவ் கேண்டல்ஸ் இண்டிகேட்டிங் ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ அப்போ இந்த இடத்துலேருந்து கீழே இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு ஒரு 23,800 அப்படிங்கிறது வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் சம் டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மேபி நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து இந்த இன்பிட்வீன் கேப்பில் 2 நாள் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா இந்த லோவை கட் பண்ணி வந்து கீழே வந்திருக்காங்க இல்லையா, அகைன் வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போகும். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,300-350 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்திருக்கும். ரெண்டாவது டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 24,500 அப்படிங்கிறது வந்து செகண்ட் டார்கெட்டாக வந்து இருக்கும். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இந்த 24,500 அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல எப்போ வந்து அந்த லெவலை வந்து ப்ரைஸ் வந்து டச் பண்ணுதோ அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா செல்லிங் பயங்கரமாக நடக்குது. பாருங்கள்
பயங்கரமான ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ 24,500 அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஹர்டலாக வந்து இருக்க போகுது. ஆனால் இப்போதைக்கு 1 hour டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 வந்து சப்போர்ட்லேயும் கிடையாது, ரெசிஸ்டன்ஸ்லேயும் வந்து கிடையாது. ஒன்று, இந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அகெயின் இப்படி வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து இதுதான் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து இருக்கிற ஒரு சினாரியோ. இது மீறி வந்து எதுவுமே வந்து இருக்க போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த 24,100 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சப்போர்ட் ஜோன் நியர்பை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,950 23,900 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மார்க்கெட், ஒரு ஃப்ளாட்டான ஒரு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே இறங்கிட்டு அகெயின் வந்து இந்த இடத்துல ஃபைனலாக ஒரு 10:30 வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த பிரேக் அவுட் கொடுத்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு புல்லிஷ் கேண்டலாகவே இருந்தாலும் வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஒரு 5 minutes சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் நீங்கள் வந்து கொஞ்சம் அபவ் ஆவரேஜாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும். இப்போ இது மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேண்டலும் பார்த்திங்கன்னா பிக்ஸாக எக்ஸாக்டாக வந்து க்ளோசிங் ஆகிற இடமும் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. ஸோ இந்த இதை வந்து ஒரு பிரேக் அவுட் கேண்டல் அப்படின்ட்டு நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ண முடியாது. ப்ளஸ் வால்யூம் கொஞ்சம் வந்து மேலே இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 15 minutes ஷார்ட்டுக்கு நாம் வந்து மூவ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல 15 minutes ஷார்ட் நம்ம வந்து மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எக்ஸாக்டாக வால்யூமோட கிளாரிட்டி நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கிடச்சிது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டல் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்காங்களா, கொடுத்த கேண்டலோட வால்யூம் வந்து செக் பண்ணுங்கள். வால்யூம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து கம்மியாக இருக்குது வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து வால்யூமை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிரேக் அவுட் பிரேக் டவுன் வந்து நீங்கள் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா, இப்போ 5 minutes வந்து பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து வால்யூமில் கிளாரிட்டி இல்லை, ஒரு பிரேக் அவுட்டில் கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நெக்ஸ்ட்டு 15 minutes வந்து மூவ் பண்ணணும். 15 minutes உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா 30 minutes வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ இப்படி வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து மூவ் பண்ணும்போது எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் எந்த எதை நோக்கி வந்து மார்க்கெட் மூவ் ஆக போகுது, அல்லது வந்து இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் டவுனா, இல்லை வந்து இந்த பிரேக் அவுட்டில் வந்து பெருசாக வந்து சஸ்டெயின் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிடலாம். ஸோ இதுலேயே நமக்கு வந்து ஒரு 5 minutes நமக்கு வந்து ஒரு டவுட் வருது. அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணியிருக்கிறதுக்கு நம்ம வந்து 15 minutes வந்து சூஸ் பண்ணுறோம். இந்த 15 minutes சூஸ் பண்ணும்போது எக்ஸாக்டாக வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்ட்டு ஈஸியாக நமக்கு வந்து தெரியுது. ஸோ இது கண்டிப்பாக வந்து சஸ்டெயின் ஆக போகிறதில்ல. ஒன்று, மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக முடியணும், அல்லது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு மார்க்கெட் வந்து முடியணும் அப்படின்ட்டு நாம் வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று தான் ஒரு பயங்கரமான ஒரு வயலண்ட் டவுன் சைடு மூவ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எடுத்த உடனே நமக்கு இன்றைக்கும் ஒரு டவுன் சைடோ இல்லை ஒரு அப்சைடோ வந்து போகும் அப்படின்ட்டு எந்த விதமான ஒரு கேரண்டியும் வந்து கிடையாது. அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 70-90% வந்து மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் வந்து போகணும். அப்படி போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ ரொம்பவும் ஃபண்டமெண்டலாக நியூஸ் அதிகமாக வருது, ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்சிகூட்டிவ் டேஸில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி வந்து அப் ட்ரெண்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி நாட்களில், பெருசாக நியூஸ் இல்லாத நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்சிகூட்டிவ் டேஸில் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டே இருக்காது, மேலே ஏறிட்டும் இருக்காது. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்டை கண்டுபிடிக்கிற, அல்லது வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடில் ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்கும், மார்க்கெட் வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்ட்டு இதை வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரிக் மாதிரி யூஸ் பண்ணி நாம் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அவ்வளோதான், பை எக்ஸ்பீரியன்ஸில் தான் இது மாதிரி வந்து கிடைக்கும். கொடுக்குற நியூஸ் அல்லது வந்து வர்ற நியூஸ் இன்ட்ராடேயில் நமக்கு வந்து செல்லிங் வந்து கன்சிகூட்டிவ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி கிடைச்சா மட்டும்தான் வந்து செல்லிங் நடக்கும், அதே மாதிரி தான் பையிங்கும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெருசாக நெகட்டிவான நியூஸோ இல்லை வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸோ இந்த இடத்துலையும் வந்து நமக்கு வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மறுபடியும் ஒரு நெகட்டிவான ஒரு டே நமக்கு வந்து இன்றைக்கி வந்து அமையலை. அதே மாதிரி வந்து பெருசாக மார்க்கெட் வந்து புல் பண்ணுறதுக்கு மாதிரியும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து இல்லை. அப்போ நேற்று கொடுத்த அந்த ரியாக்ஷனுக்கு ஒரு அப்சர்வ் ஆகிற மாதிரி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும், அதாவது ஒரு டைம் பாஸ் வந்து ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு நாளைக்கு நிஃப்டி 50 வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 100-150 points தான் வந்து மூவ் ஆகணும். அதுக்கு மேலே மூவ் ஆகும்போது பர்டிகுலர் டேக்கு அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்து மூவ் ஆகாது. ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். இப்போ அதுலேயும் வந்து அதுதான் நடந்திருக்கு. இப்போ ஒரு 3 நாளாக வந்து மார்க்கெட் எந்த பக்கம் வந்து மூவ் ஆகலையா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 3 நாள் மூவ் ஆகிறது வந்து ஒரே நாளில் மூவ் ஆயிருக்கு. அப்போ அடுத்தது
உடனே வந்து மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து மூவ் ஆகலை, அவ்வளோதான், சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ அடுத்தது நம்ம வந்து டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த டைமிங் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு தான். ஸோ பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் பெருசாக மூமெண்டம் இல்லாததுனால நமக்கு இந்த டைமிங்கும் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ஆயிருக்காது. சரி, ஓகே. மண்டே நமக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேபாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,200 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னா வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,050 24,000 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த 24,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபுல் ரேஞ்ச் வேல்யூ. ஸோ அதையும் நம்ம கன்சிடர் வந்து பண்ணணும். அப்போ 24,050 24,000 இந்த ரேஞ்சை வந்து ஒரு பிரேக் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,900 ஒரு 23,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த அப் ட்ரெண்ட் 24,200 மேலே நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,300 24,350 மினிமம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மண்டே இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதான் அந்த 1 ஹவர் சார்ட் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணோம் இல்லையா. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருந்தது. அந்த சப்போர்ட்டை வந்து இந்த 5 மினிட்ஸ் இப்போ நீங்கள் 5 மினிட்ஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துங்க, இல்லை வந்து 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துங்க. இப்போ இந்த சப்போர்ட் வந்து இருந்தது, அந்த சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ அகெயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக்காக இந்த லெவல் வரைக்கும் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த புல் பேக் வந்து இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மண்டே 23,900 23,800 தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அந்த இதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. அதே மாதிரி இன்கேஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட்டுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும்போது நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிது, இல்லை வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் நமக்கு வந்து இந்த ஹை இருக்கு இல்லையா, ஒரு ரீசெண்ட் ஹை 24,350 24,400 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெண்டு விதமான ஒரு சினாரியோ மண்டே வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ் பர் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டு படி இப்போ ஒரு பிரேக் டவுன் நடந்திருக்கு, அந்த பிரேக் டவுனுக்கு ஒரு புல் பேக் வந்து போயிருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மேபி ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த 23,900 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டார்கெட்டாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைடும் வந்து போக வேணாம், பாசிட்டிவ் சைடும் வந்து போக வேணாம். மண்டே எப்படி ஓப்பன் ஆகுது, எப்படி ஒரு ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது நல்லது. ஏன்னா ப்ரைஸ் வந்து சப்போர்ட்லேயும் கிடையாது, ரெசிஸ்டன்ஸ்லையும் வந்து கிடையாது, அதனால் வந்து சொல்கிறேன். ஸோ மண்டே நமக்கு நிஃப்டி 50 ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 24,400 24,300 24,200 24,050 24,000 23,900 23,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மண்டே நிஃப்டி 50 இன்ட்ராடே டைமிங் பொறுத்த வரைக்கும் மதியம் ஒரு 12:30 வந்து ஒரு டைமிங் வந்து கிடச்சிருக்கு. மண்டே ஓப்பனிங் வச்சு வேறு ஏதாவது டைமிங் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, விருப்பப்படுறவங்க வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு வாலட்டைலான ஒரு டேவாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மார்க்கெட்டை தான் வந்து ஓப்பன் ஆகுது. லைட்டாக கொஞ்சம் மேலே கொண்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இந்த 52,200 அப்படிங்கிறது ஒரு ரிசன்ட் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல வந்து செல்லிங் வந்து நடக்குது. ஒரு 51,800 ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம், அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க. அகெயின் மேலே கொண்டு போகிறாங்க, அகெயின் கீழே கொண்டு வராங்க, அகெயின் மேலே கொண்டு போகிறாங்க, மார்க்கெட் வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ டோட்டலாக 200 அப் ட்ரெண்டு 200 டவுன் ட்ரெண்டு அப்படின்ட்டு 2-3 தடவை வந்து முடிச்சுட்டு வந்து மார்க்கெட் வந்து முடிச்சு விட்ருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக நம்ம சொன்ன அந்த லெவலுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிச்சிருக்கு. ஸோ மண்டே பேங்க் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா அகெயின் இந்த 52,200 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 51,800 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 51,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் 51,600 51,500 இந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப் ட்ரெண்டு இந்த 52,200 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சிது அப்படின்னா 52,400 52,600 இந்த லெவல் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மண்டே பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 52,800 52,600 52,400 52,200 51,800 51,600 51,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் நிஃப்டி. ஃபினான்ஷியல் நிஃப்டின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. பேங்க் நிஃப்டி வந்து எப்படி ட்ரேட் ஆச்சோ சேம் டிட்டோ கார்பன் காப்பி எடுத்த மாதிரி வந்து அப்படியே வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு.
ஸோ இதில் பெருசாக வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு 150 பாயிண்ட் டவுன் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு அப்படியே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு ரேஞ்ச் பவுண்டரி தான், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம், அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மண்டே நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,050 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,900 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். 23,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா 23,800, 29, 23,750 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப் ட்ரெண்டு இந்த 24,50க்கு மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா 24,150, 24,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 24,300, 24,200, 24,100, 24,000, 23,900, 23,800, 23,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒசூர் ட்ரேடர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.